கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் 151வது பிறந்த தினம் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் தலைவர்கள் அவருக்கு புகழாரம் செலுத்தி வருகின்றனர். வாவு சிதம்பரனாரின் 150வது பிறந்த தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வாவுசி பிறந்த நாளை ஒட்டி ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விடுதலைக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்து மகத்தான தியாகங்களை செய்தவர் வாவுசி என்றும், ஆங்கிலேயர்களின் ஏகபோக உரிமையை முறியடிக்க முதல் உள்நாட்டு நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவி ஆங்கிலேயர்களின் கொள்கைக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அதற்காக கடுமையான சிறைவாசமும் அனுபவித்தார் என்றும் கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவின் அமுத பெருவிழா காலத்தில் உன்னத பாரதம் உருவாகிட நமது நாட்டு இளைஞர்களுக்கு வாவு சிதம்பரனாரின் செயலூக்கங்கள் தொடர்ந்து ஊக்கம் அளிப்பனவாக உள்ளன என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை ராஜாஜி சாலை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள வாவு சிதம்பரனாரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பொன்முடி, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுதேசி இயக்கத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்து தியாகத்தின் முழு உருவமான செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரின் தியாகத்தை போற்றிடுவோம் என்றும், தற்சார்பு தன்னிறைவு போன்றவற்றை உண்மையாக நெஞ்சில் ஏந்தி செயல்பட அவரது வழி நடப்போம் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள வாவு சிதம்பரனாரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வரும் வேளையில் 100வது சுதந்திர தினத்தில் இந்தியாவை மிக வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவராக திகழும் வாவுசி 100 ஆண்டுகளுக்கு முன்பே சுதேசி கப்பலை இயக்கியதையும் இணையமைச்சர் எல் முருகன் நினைவு கூர்ந்தார். இந்த 25 ஆண்டுகள் மிக முக்கியமாக நாம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். இந்த தருணத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள், அதாவது குறிப்பாக முதல் நம்மளுடைய தமிழகம், குறிப்பாக தென் தமிழகம் முதல் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர்கள், வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டவர்களில் மிக, அதாவது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மிக முக்கியமான தலைவர் நம்மளுடைய வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய 151வது பிறந்த தினம், அது அவருடைய அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் பெருமை. அதாவது அன்றைக்கே சுதேசி கப்பலை இயக்கியவர், வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக தமிழுடைய இந்திய நிறுவனம் வெள்ளைக்காரர்களுடைய மோனோபொலியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கே கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாலே அவர் கப்பலோட்டிய பெருமை நம்மளுடைய வாவு சிதம்பரம் ஐயா அவர்களை சாரும். மிகப்பெரிய ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து கப்பலோட்டியதற்காக அவர் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டு செக்கிலு, அதாவது மாடு கட்டி செக்கிழுக்கிற பழக்கத்தில் மனிதரை கட்டி நம்மளுடைய வாவுசி ஐயா அவர்களை கட்டி செக்கிழுத்தது. அப்படிப்பட்ட தியாக செம்மல் நம்மளுடைய வாவுசி ஐயா அவர்களை மத்திய அரசாங்கம் போற்றுகிறது. அவரை போற்றும் விதமாக இன்றைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாவுசியின் சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்திலும் அவரது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவரது இல்லத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார்.